experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன யார் யாரோ லவ் பண்ணாங்கறதெல்லாம் இவள்ட்ட பல பேர் வந்து சொல்லிருக்காங்க. செந்தாமரை சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த காலத்துல. உன்னை லவ் பண்ணவங்க எத்தனை பேர் கணக்கே வச்சுக்க முடியாதுன்னா மகேந்திரன் சொல்லி கிண்டல் பண்ணுவார். ஆனா ஒன்னே ஒண்ணு தெலுங்கத்தை பத்தி தான் சொல்றாங்களே தவிர மத்தவங்க எல்லாம் யார் யாரு கிட்ட என்னென்ன நகைகள் இருக்கு, என்னென்ன இது வச்சிருக்கா, ஜுவல்ஸ் இன்னி வரல எனக்கு தெரியாது. ஆனா அத்தனைக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு மறுநாள்ல இருந்து இவளுக்கு 10 பைசா கிடையாது. சுந்தர்ஜி சொல்லுவாரு, அப்ப சுந்தர் எங்க அப்பா ஒரு 37 வயசு பணத்துல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும், இல்ல கேரக்டர்ல டிஃபரன்ஸ் வரும். வீட்டுக்காரர் யாரோட பேசுறாரு, யாரோட பழகுறாருன்னு பாக்குறதோ பேசுறதுக்கு நேரமும் கிடையாது. நான் பாட்டுக்கு சீரியல் பாத்துட்டு இருப்பேன், ஒரு பாட்டுக்கு மேட்ச் பாத்துட்டு இருப்பாரு. அது ஒரு போரிங் தானே. அதனால அப்ப 29 வயசு தான், அப்ப அது வரலாம் கேட்கல. அதுக்கு பிறகு அவர் 87 வரல, நான் இடையில ரொம்ப ரேரா தான். அதனால என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய நெசசிட்டி இல்ல, அவரை பார்த்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இல்லாம போச்சு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியும் தெரியும் பண்ணல, ஆனா பண்ணிக்க போறான் எப்ப பண்ணுவான்னு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு லேசான அபிப்பிராயம் தான். அப்ப ஏன்னா 72 வரையில ஒரு கிளரிய கிளாரிட்டி அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு பிறகு இதெல்லாம் 80 பிறகுதான் எல்லாருக்குமே ஒரு பரவலா தெரிஞ்சது. எப்போ நான் வந்து மகேந்திரன்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி மகேந்திரனோட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்தேனோ அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதே தவிர அதுக்கு முன்னாடி அசோகன் குரூப்லேயும் அசோகன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் எதுவுமே தெரியும். அசோகனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், சேஷாத்ரிக்கு தெரியும், அந்த குரூப் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி காட்டுக்கல அவசியம், அந்த மாதிரி ஒன்று வெளியெல்லாம் போலன்னு சொல்லிட்டீங்க, போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். என் நாடகம் எப்போ இனாகுரேஷனாக இருந்தாலும் ரெண்டாம் நாள் இல்லை மூணாம் நாள் இவங்க வருவாங்க. எங்கள் ட்ரூப்பில் இருக்கவங்க இல்லை, மற்ற ட்ரூப்பில் நடிக்கிறவங்க பார்க்க வரவங்கலாம் எங்கே என்ன திலகமா வரலையா, திலகமா வரலையான்னு கேட்பாங்க. அது சேஷாத்ரிக்கு அப்புறம் எல்லாரையும் விட்டுட்டு திலகமா வரலையான்னு ஏன் கேட்குறாங்க, அதான் அப்படின்னு அதெல்லாம் உண்டு. அந்த இதெல்லாம் உங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆகல. கல்யாணத்துக்கு அப்புறமா அப்போ வேற ஒரு வீட்டில் இருந்தீங்க, 88 அப்புறம் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, 30 சீரியலா. அப்ப வீட்டுக்குள்ள இப்ப இந்த மாதிரி வந்துட்டு இப்ப உங்களுக்குள்ள இந்த சொன்னாங்கல்ல குடுக்கல் வாங்கல, நான் வந்து அவங்க பக்கம் நியாயம் தான், நாங்க அம்மா என் பக்கம் ஏதாவது தப்பு நான் சைலண்ட் ஆயிடுவாங்க, நீங்க சைலண்ட் ஆயிடுவீங்க, புரிஞ்சுப்பேன். அவங்க பண்ண செலவு பண்ண அவர் என்னன்னு கேட்க மாட்டாரு. அவர் என்ன செலவு பண்ணல, இவ வந்து என்னைக்கு கல்யாணம் பண்ணினோம் அன்னைக்கு மறுநாள்ல இருந்து இவளுக்குன்னு 10 பைசா கிடையாது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவோம், எல்லா வரவு செலவு கணக்கு சகலமும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அதனால என்ன வாங்கணும், என்ன பண்ணணும், அவன் நான் என்ன சம்பாதிச்சா, அவன் என்ன சம்பாதிச்சா, என்ன பேங்க்ல போட்டுக்க, என்ன போட்டுருக்கோங்கிறது 45 வருஷமா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கு முன்னாலையும் இவ சம்பாதிச்சுட்டு இருந்த காலத்துல கூட அந்த வீடை கட்டும் போது நான் தான் இருந்து ஃபுல்லா இருந்தையும் கட்டினேன். அதுக்கு இவ எவ்வளவு கொடுத்தா, அதுல நான் எவ்வளவு போட்டேன், அதெல்லாம் கூட அவளுக்கு தெரியாது. அப்புறம் தான் ஒரு காலத்துல பேசும்போது சொல்லுவேன், 3,00,000 நான் போட்டிருக்கேன், 3,00,000 போட்டிருக்கேன்னா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு 5,00,000 செலவாச்சுன்னா அதுல 2,00,000 நான் போட்டிருக்கேன். அதுவே அவளுக்கு அப்ப பல வருஷம் கழிச்சு தான் தெரியும், அவளுக்கு அந்த வீடு மொத்த செலவு எவ்வளவு ஆச்சுன்னே தெரியாது. ஆனா நான் தான் கூட இருந்தேன், ஆனா கூட பிஸியா இருந்தா இப்ப பெருசா இன்வால்வ் ஆகிக்க மாட்டீங்க, பினான்சியலா பெருசா இன்வால்வ் ஆகிக்க மாட்டீங்க, வரவு செலவு எல்லாம் கேட்டதில்ல. அப்ப நீங்க தான் மேனேஜ்மெண்டா, மணி மேனேஜ்மெண்ட் வீட்டுல இப்ப வரைக்கும் பொதுவா பெண்கள் தான் வீட்டுல வந்து பட்ஜெட் போறது, ஏதாவது ஒண்ணு வேணும் எங்க 100 கொடுங்க, இல்ல 1,000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்கன்னு கேட்பாள் தவிர. அதே மாதிரி அந்த அவ கேக்குற அந்த 10,000 கேக்குறாள் எதுக்கு, நான் தானும் கேட்க மாட்டேன், 10,000 கொடுத்துருவேன், அதை என்ன பண்ணேன்னு கேட்க மாட்டேன், அதுல மிச்சம் இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன்.
இவரே கொண்டு வந்த பணத்தை கொடுத்து வச்சுக்கோ வச்சுக்கோ பாரு, எனக்கு எதுக்கு காணுமா, இல்ல இல்ல கறிகா கறி வருவா அவ வருவா ஏதோ ஒண்ணு வச்சுக்கானா வேண்டாம் எனக்கு எதுக்கு பணம் நான் என்ன பண்ண போறேன். நானா வெளியில போய் 50 வருஷமாவே அதான் பழக்கம். இல்ல அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா, ஏன்னா எப்பவுமே வீட்டுல அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் போது என்னன்னா வந்து அந்த கிச்சன்ல எங்கதான் காசை ஒழிச்சு வைப்பாங்க நமக்கு தெரியல, ஆனா அது யூஸ் ஆகும், முக்கியமான நேரத்துல யூஸ் ஆகும். அது அப்படியே ஒரு ஒரு டப்பால் ஒழிச்சு வைப்பாங்க, உப்பு டப்பால் வைப்பாங்க, மிளகு டப்பால் எங்கேயாவது இருக்கும், ஒரு 10, 50, 100 ஏதாவது இருக்கும். அது அது எப்படியா சேமிச்சு வைக்கிறாங்க, அது ஒரு சேமிப்பு தான், அது சேவிங்ஸ் தான் அது. ஆனா நீங்க பார்த்தா காசு ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் தான், நான் வந்து தேவைன்னா கேட்டுப்பேன் அப்படின்னு. நம்ம கேதுக்குங்க வேற பிரச்சனை ஒண்ணும் இல்ல, கமிட் அது வேற கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துடும். அந்த பணத்தை என்ன செலவு பண்ணேன் நான் கேட்டதில்ல, இனி வரையும் எத்தனையோ நகைகள் வாங்கியிருக்கேன், இவகிட்ட என்னென்ன நகைகள் இருக்கு, என்னென்ன இது வச்சிருக்கா, ஜுவல்ஸுங்கிறது இன்னி வரல எனக்கு தெரியாது. ஆனா அத்தனைக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், அவ தான் வாங்கி என்ன வாங்கினா எவ்வளவு வாங்கினா எவ்வளவு ஆச்சு, நான் இன்னி வரலாம் கேட்டது. அதுதான் அந்த 40 வருஷம் 45 வருஷம் போயிட்டு தேவையில்லைன்னு பாரு. அது நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, ஏன்னா நாங்க ரெண்டே பேர் தான், எங்களை மீறி யாரு வந்து அது என்ன பண்ண போறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸ்மூத்தா போனா பிரச்சனையே வராது லைஃப்ல, அதுதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு. அதுலதான் அவரோட பணத்துலதான் பணத்துலதான் மெயினா வரும் ரெண்டு விஷயம், ஒண்ணு பணத்துல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும், இல்ல கேரக்டர்ல டிஃபரன்ஸ் வரும். வீட்டுக்காரர் யாரோட பேசுறாரு, யாரோட பழகிறாருன்னு பாக்குறதோ, இல்ல ஒய்ஃப் வந்து டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் அதுல எங்களுக்கு வரவே வராது. என்னை பத்தி யாரு வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டான். இவளுக்கே தெரியும் அந்த காலத்துல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன யார் யாரோ லவ் பண்ணாங்கிறதெல்லாம் இவள்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அது தெரியும். அதான் செந்தாமரை சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த காலத்துல, உன்ன லவ் பண்ணவங்க எத்தனை பேர் கணக்கே வச்சுக்க முடியாதுன்னா மகேந்திரன் சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. மகேந்திரன் சொல்லுவாரு, இந்த மாதிரி இவனை நிறைய பேர் லவ் பண்றாங்கப்பா, எங்க பார்த்தாலும் இவன் லவ் தான் ஸ்டோரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா உடனே ஒண்ணு திலகத்தை பத்தி தான் சொல்றாங்களே தவிர மத்தவங்கெல்லாம் யார் யாருங்கிறத இவனுக்கே தெரியல அப்படிங்கிறான் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களும் உங்களோட மகேந்திரன் சார் ஃப்ரெண்டு எனக்கு, எனக்காகவே அந்த ரிஷி மூலம் நாடகத்தை எழுதினாரு, ரொம்ப நல்லா போச்சு, அது 200 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் அது படமாக்கினாங்க, சிவாஜி பண்ணாரு. அப்படி எப்படி இடையிடையே ஒன்னொரு படங்கள் வந்தது பண்ணேன், பட் சரிங்க அதான் நல்ல கஸ்தூரி விஜயத்துல ஹீரோவா பண்ணேன், கவி பண்ணேன். அதுல நல்ல பேர் மானஸ்தன் மானஸ்தன் சொல்லிட்டு மானஸ்தன் ராஜசேகர்னு ஆனந்த விகடன்லயே எழுதினாரு, விஎஸ்வி தான் எழுதினாரு. அது மாதிரி ஒரு அப்படி ஒரு பேரெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் நம்ம சில நல்ல கேரக்டர் வந்து அப்படி வரும். இப்ப இன்னைக்கு சொல்லுனா தில் படத்துக்கு பிறகு தில் ராஜசேகர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதுல அதுல ஒரு ஃபேமஸ் நல்ல ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இது எப்படி கேக்குறீங்க, நல்லா தெரியும். அதாவது கணக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. மாதவன் படம் ரெண்டுல பண்ணிருக்காரு, நிறைய படங்கள் மாதவன் படம், மாதவனோட 4-5 படம் பண்ணிட்டேன். அவன் ஃபாதரா பண்ணேன், அவருடைய ஃபாதர் இல்லாவா பண்ணேன், ஆயுத எழுத்துல அவரோட ஃபாதர் இல்லா, மீரா ஜாஸ்மின் ஃபாதர் இதுல ரன்னு, அப்புறம் இது 2-3 படம் பண்ணேன். இப்படி அப்பப்போ கொஞ்சம் படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பெரிய லெவலில் நிறையா பண்ணேன் ஆரம்ப காலத்தில். அப்போ வந்து என்ன மாணவனில் ஒரு நல்ல வேஷம் பண்ணினேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி விஜயம் ஒரு ஹீரோ, மன்மத ரதங்கள்னு ஒரு படம் ஹீரோ, அதை நம்ம கே சங்கர்னு அவருடைய டைரக்ஷனில் பண்ணேன், அது ஒரு நல்ல படம். அது மாதிரி அப்படி போச்சு, அப்படியே கூட 70-80 படம் ஆக்ட் பண்ணிட்டேன் வச்சுங்களேன். அதை வச்சுக்கிட்டேன் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா தான் டெலிவிஷன் ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஆமாம், இப்போ எங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது சொன்ன மாதிரி கிருஷ்ணதாசி நிறைய சித்தி நிறைய சீரியல்ஸ் இருக்குது. கிருஷ்ணதாசிலாம் மறக்க முடியாத சீரியல் அது. ஜெமினி கணேசன்னாலும் அதான் சொல்லு, ஜெமினி சொல்லுவார் அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம் நல்லா இருக்கும். அது சொல்லுவார், நீ வந்து அப்போ அந்த காலத்தில் நீ எங்கிட்ட வராமல் போயிட்டிய, நான் ஒரு கமல் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி உன்னை கொண்டுருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த படம் தான் அது மேலே இருக்கு இல்லையா. அதான் நான் நாகேஸ்வரோட கஸ்தூரி விஜயம் அதெல்லாம் பண்ணேன். நாகேஸ்வரம் ரொம்ப நல்லா எங்கிட்ட பழகாப்பில்ல, எம்என்எம் பேர் ரொம்ப க்ளோஸாக பழகுவார். அது எம்ஜிஆர் இருந்தவரெலாம் ரொம்ப க்ளோஸாக பழகினார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த படத்துறையிலேருந்து கொஞ்சம் இதாகிட்டதுனால அது இல்லை. அதுக்கப்புறம் எம்என்எம்பிஆரோட 2000 ஒரு நாடகம் ஆக்ட் பண்ணேன், அக்னி பிரவேசம்னு. அதில் அவள் அப்பா நான் அவர் நான் வந்து சன்னு, அதை ஆக்ட் பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா, அவுட்டோர்லாம் போனாக்கா சாப்பாடுலாம் கொண்டு வருவார், எனக்கு கொடுப்பாரு, நாங்கள்லாம் சாப்பிடுவோம், இது பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கழித்து நாங்கள் இந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறோம். இடையில பெரிய கிளாஸில் வந்திருந்தார், இந்த இதில் கல்பனா ஹவுஸில் தான் ஷூட்டிங், அங்கே போயிருக்கோம். போயிட்டு நான் மத்தியானம் சாப்பிட போகலான்னு இருக்கும்போது அவருடைய பேர் மேக்கப் மேன் மாதவன்கிட்ட கூப்பிட்டு, ராஜசேகரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தார், நான் எங்கேருந்து போனேன், என்னென்ன என்ன நீ வந்து நான் இன்றைக்கி ஷூட்டிங் வந்திருக்கேன், நீ எங்கே போய் சாப்பிட போகிற நீ அப்படின்னாரு. நீ வழக்கமாக அங்கே இருக்க ஷூட்டிங்கில்லாம் வரும்போது எங்கூட தானே சாப்பிடுவ, நான் சொன்னேன் அது 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், எப்போ வந்தாலும் எத்தனை காலம் கட்டினாலும் நீ எனக்கு நீ வேண்டி வந்தா என் பிள்ளை தான் நீ உட்கார ஒரு நாளுக்கு வந்து சாப்பிடுன்னு சாப்பிட்டாரு. அது அவர் பெரிய இது. அதுக்கப்புறம் அதான் அவருடைய வீட்டுக்கு 60வது கல்யாணம் 2004 நடந்தது, 2003 அப்போ அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். இது மாதிரி போனேன், வாப்பா வா என்ன அப்படி இப்படின்னு பேசிட்டு குழந்தை, அவர் எம்ஜிஆர் குழந்தைன்னு சொல்லி, இவரும் குழந்தை வாக்கா குழந்தை எப்படி இருக்கா என்ன பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்து 60வது கல்யாணம்
இது எனக்கு வந்து கஷ்ய இது பூர்த்தி நடக்குது, நீங்களும் அம்மா வரணும் அப்படின்னா, என்னடா இது சின்ன பசங்கள்லாம் 60 கல்யாணம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஏன்னா நல்ல சின்ன பையன்லாம் அவர் 18-19 வயசுல பார்த்தது அதையே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு 60, அப்ப எனக்கு ரொம்ப வயசா எடுத்துக்கிறத சொல்லி காட்டுறியா, யாராவது இந்த மாதிரி ஒன்னவர் ஆளுக்கு வந்து சொன்னாதான் எனக்கு வயசே தெரியுது, ஆனா நான் எப்படி இருக்கேன் பத்தியோ அப்படின்னாரு. சொன்னாரு வர முடியல அவரால், அதனால போன் பண்ணி எனக்கு வாழ்த்து மாத்திரம் சொன்னார், காரணம் என்னன்னா கோயம்புத்தூர் போறேன் வர முடியல மேடம்னு சொன்னாங்க, அதனால வர முடியல இல்லைன்னா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல. கல்யாணத்துக்கு பழக்கம் கிடையாது, கிருஷ்ணதாசிக்கு பிறகுதான் அந்த இது. அப்போ அவருடைய சதாபிஷேகத்துக்கு போயிருந்த கூட சொன்னா வாங்க பெரியண்ணான், அப்போ தான் சொன்னா நான் எங்கே போனாலும் எங்கள் பெரியண்ணா எங்கள் பெரியண்ணா தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு உங்கள் வீட்டில் யாரும் ஆம்பளை பிள்ளையே கிடையாது, நீங்கள் தான் பெரியவர், அதனால உங்கள் நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் தான் பெரியண்ணான் தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அது ரொம்ப ஒரு இது. இப்போ நம்பியாசாமி பற்றி சொல்லும்போது நீங்கள் அவருக்கு பேரவே பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நம்பியாசாமி? இவங்க பண்ணியிருக்காங்க, ராஜா பட்டாங்க துறையில் பேரவே பண்ணியிருக்காங்க, அம்மா பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஜோடியாக பேரா இல்லையா? ஆமாம், இவர் ஒரு வகையில ஒருத்தரோட ஒரு கனெக்ட்ல இருக்காரா? நீங்க ப்ரொஃபஷனல்ல பார்த்தா எல்லாரோடயுமே அடிச்சிருக்கீங்க. அடுத்த தலைமுறை தலைமுறை வரும்போது நம்மளை விட எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க மதர் வருஷத்துக்கு, அவங்க அப்படி பட் இருந்தாலும் இப்ப பைரவியில் ஆகட்டும் இல்ல ஒரு கை ஓசை நிறைய படம் அந்த படம் ரஜினி சார்லாம் ஹீரோவா பண்ற அந்த முதல் பண்ண படாதான், அதுல நடிச்சு ஸ்ரீகாந்த் அம்மா அவர்களுடைய அம்மாவை பண்ணிருக்கீங்க. பாக்கியராஜரோட படங்கள் வந்து பைரவில் ஸ்ரீகாந்துக்கு அம்மாவை நடித்தேன், அதுலயும் ரஜினி சார் இருக்காரு, இதுலேயும் ரஜினி சார் இருந்தார். என்னமோ நான் போய் ஒத்தரையும் வேஷம் கேட்டு பழக்கம் கிடையாது, அவங்களாம் கூப்பிட்டு கொடுத்தா நான் போய் செய்வேன், இப்பவும் செய்வேன். புதுமை பெண் எப்படி இருந்தது பண்ணும்போது? ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்டான கேரக்டர் அது, வில்லி பயங்கரமான கேரக்டர், பாரதிராஜா அவரோட சிஷியரோட படத்துல ஆரம்பத்துல நிறைய நடிச்சோம் பாக்கியராஜா படத்துல, இல்ல இவர் படத்துல வரும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்கும். அதே மேல நாங்க அது பார்க்கும்போது நாங்களே முதல்ல யோசனை பண்ணோம், இவ்வளவு கொடூரமான ஒரு இது அவ்வளவு பண்ணல அதுக்கு முன்னாடி, அதுதான் கேக்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல், அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண நல்லா பஞ்சார் படம் நேற்றுன்றதாலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், ஆனா அதை விட இது ரொம்ப ரத்லஸா இருக்கும். அப்படி இப்படி ஒரு திருப்பாளர் அந்த அப்படி ஒரு கேரக்டர் அதை பண்ண வச்சாரு அவர். அதனுடைய ஹெல்தியான ஹேர்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்குமே, எங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து முடி கொட்டி போயிருது, வெள்ளையாயிடுது, நிறைய அதெல்லாம் ஒரு சிரமங்கள் இருக்கு. இதுக்கு ஏதாவது இருக்கா சீக்கிரம் இருக்கா? இப்ப கூட சுந்தர் சுந்தர் ஜி சொல்லுவாரு, அப்ப சுந்தர் என்ன அப்பா ஒரு ரெண்டு பேரும் 77 வயசு உங்களுக்கு இவ்வளவு ஹேர் இருக்கு, இப்ப குறைஞ்சு போச்சு எனக்கு. சில பேர் டை போட்டு பாத்திருக்கேன், ஒரு மாதிரி செம்பட்டே ஆயிப்போகுது, அதை பார்த்து பயந்துட்டேன் நான், ஐயோ நமக்கு இது வேண்டாம், வெல்ல முடியாதா கூட பரவாயில்லன்ட்டு. ஒன்றும் அதுக்காக ஒன்றும் கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, ஃபுல்லாக வெள்ளையா இல்லையா உங்களுக்கு அப்போ கூட இல்லை நிறைய அடிக்கலன்னு சொல்றீங்க பாருங்கல்ல, இருக்க நிறைய இருக்கு மா 80-79 நீங்க அடி தள்ளுது எல்லாருக்குமே, எங்க ஃபுல்லா பையாக்கும் பாருங்க, இன்னொன்று அவர் பார்த்தா பாருங்க எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அதை தூக்கி இப்படி வாரி வச்சிருக்கிறாரு முடிய, அவரை பார்த்தா எங்களுக்கு பொறாம வருதா? நீங்க எதுவும் அதுக்குன்னு இவங்கெல்லாம் விக்கெல்லாம் வச்சு நிறைய நடிச்சிருக்காங்க, எனக்கு என்னைக்குமே நான் விக்கு வச்சதே இல்லை. டிராமால மாத்திரம் 2-3 டிராமால விக்கு வச்சேன், ஏன்னா வந்து இந்த ரிஷி மூலத்துல ஓல்டு கேரக்டர் வரும்போது ஒன்று விக்கு வைப்பேன், அதுக்கப்புறம் முதல் மரியாதைன்னு ஒன்று போடுவோம், அதுல வந்து இந்த சிவாஜி வச்சு பாரு இந்த ஒரு கொண்டை வச்சு அந்த அந்த இது விக்கு வச்சேன், அதெல்லாம் விக்கு வச்சனால அதுக்கே எனக்கு பயம், மூடி கொட்டி போடுவோம் மூடி கொட்டி போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன், அதனால ஜாஸ்தி அது யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த இது. நான் கூட ஜாஸ்தி விக்கி வச்சது சில கேரக்டர்ஸ் வைப்பேன் அவ்வளவுதான். சினிமால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு இப்ப வரைக்கும் டச்ல இருக்கிறதே இல்ல? சந்திரிகா அப்பவே அந்த காலத்திலயே தெரியும் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க தான் அவங்கலாம், அவங்கெல்லாம் நல்லா தெரியும் அப்பவே. இப்போ நீங்க இப்ப நான் ஆரம்பத்துல சொல்லும்போது செல்லுமணி சார் ரோஜா மேம் சொல்லல, அந்த மாதிரி நீங்க சினிமால பார்த்து பரவாயில்லப்பா இவங்க நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணி வந்தோம் அந்த மாதிரி கப்பல்லாம் யாரு நீங்க பாக்குறது?
உங்களை மாதிரி உங்களுக்கு அப்புறம் நிறைய தலைமை நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்களா அந்த மாதிரி. மத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடிய எனக்கு நேரமும் கிடையாது, அதை பத்தி நினைக்கவும் மாட்டேன். உங்களை பார்த்தேன் இப்படி பார்த்து பேசினாலும் அவ்வளவுதான், அதோட சரி. அதுக்கப்புறம் உங்களை அடிக்கடி சந்திச்சு ரொம்ப க்ளோஸா இருந்தா தான் உங்களை பத்தியோ உங்க விவரங்களை பத்தியோ நீங்க யார்கிட்ட பேசுறீங்க பழகுறீங்க பத்தியோ நினைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நெசசிட்டியே வராது எங்களுக்கு. அதனால பெருசா நீங்க அதை பத்திலாம், அதான் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு சின்ன குரூப். இவளுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க, எனக்கு அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான், வெளி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஜாஸ்தி இருக்காது. நாடகத்தில் இருக்கிறவங்களே ஒரு 5-6 பேர் தான், 50 பேரோட ஆக்ட் பண்ணிருக்கலாம், ஆனால் அந்த 5-6 பேர் தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக. நாடகத்தில் உள்ளவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாம். இப்போ அசோகன் நாடக மட்டத்தில் கரெக்டாக அவன 30-40 பேர் இருந்தாங்க, ஆனால் அசோகன் ஒண்டி தான் எனக்கு க்ளோஸ். மற்றெல்லாம் அப்படி இப்படி அங்கே நாடகத்துக்கு வருவாங்க. கே கே சவுந்தர் இருந்தார், கல்லாப்பி சிங்கர் அங்கே தான் இருந்தார். அவன் அங்கே தான் ஃபஸ்ட்டு அவன் ஐஸ்வர்ய வேலை அங்கே தான் இருந்தான். ஐஸ்வர்ய வேலைக்கு ஃபஸ்ட்டு அவனை கொண்டு எம்ஜிஆர்டி அறிமுகப்படுத்துறதே அங்கே தான். நீ அவ்வளவு தூரம் பக்கத்துல இருந்த, நீ ஏன் வரலன்னா நான் கட்சியிலேயே இல்லை, நான் சம்பந்தமே இல்லை, நான் அவரை விட்டு ஒதுங்கி நான் போக போய் அவரோட வெல்விஷரா இருந்தேன் தவிர நான் வேற எதுவும் எனக்கு இது வேணும் நீங்க எதுவுமே கேட்டதே இல்லை. கேட்டதே இல்லை, கேட்கவே பல தரம் கேட்பாரு. என் கூட படத்துலயே நடிச்சிருக்காரு, அவர் ஃபேமிலியில எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் நான் போய் அவர்கிட்ட எந்த கேட்டதில்லை. அவரே கேட்பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு, எனக்கு என்ன வேணும் சொல்லும் பாரு, எனக்கு ஒண்ணும் வேணாண்ண, நீங்க எனக்கு தெரியும் சொல்றீங்களா, அதுவே எனக்கு போறோம். எம்ஜிஆர் சார் திட்டப்படுறேன், ஏதாவது கேட்கறது எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே, உடனே ஒரு வீடு வாங்கிக்கல, எனக்கு வீடு இருக்கு என்ன எதுக்கு நான் கேட்கணும் அப்படிமா. நான் எம்ஜிஆர் சார் எனக்கு நெசசிட்டி இல்லை, அதனால கேட்கவும் இல்லை. நேற்று இன்று நாளை டயத்துல தான் கேட்டார், இந்த மாதிரி வீடு வாங்கிட்டியான்னாரு. இடம் வாங்கியிருக்கேண்ணா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கேண்ணா. அப்படியா, அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னாங்க, ஏன் சொன்னேன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு, வாங்கி கொடுக்குற அடிய ஐடியால தானே கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன அந்த மாதிரிலாம் வேண்டாம், பொய் சொல்லும், அவர் பொய் சொன்னாலாம் பிடிக்காது. எதையும் எதிர்பார்க்காம எதையும் கேட்காம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ரொம்ப பிரியமா இருக்கும் அவருக்கு. எனக்கு அவ்வளவு தூரம் என்கிட்ட எனக்கு பவர் கொடுத்தது காரணமே அதுதான், எதையுமே கேட்க மாட்டான். அவரோட பழகிறது, தங்க கூட பேசுறதுதான் அவனுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறான். அது அப்படிப்பட்ட ஒரு பையன், நமக்கு பையனா இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற அளவுக்கு அப்படி பண்ணாரு. அதனாலதான் எனக்கு அந்த மரியாதை அங்க கிடைச்சது. கூட இருந்தவங்க அவர் வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் கேட்டிருக்காரு, நீ அதை யூஸ் பண்ணிக்காம இப்படி பண்ணிட்டியம்மா. இல்ல சார் தப்பு என்ன, நான் இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அது சொன்னதான் நல்லது அவர்கிட்ட. அது அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ண பரவாயில்லையே அப்படின்னாரு. ஐயாவோட டிராமாவுக்கு நீங்க வந்தா, அதாவது அவர் கண்ணு அங்க 1000 பேர் இருந்தாலும் உங்களை தேடும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து இப்ப ஷூட்டிங்ஸ்ல நீங்க ஆன்லாஃப் நடிச்சிருந்து டிராமாஸ் ரெகுலரா வராங்க இல்லையா, ஷூட்டிங் எப்பயாவது கம்பெனிக்கு போயிருக்கீங்களா, உங்களோட எப்பயாவது நடந்திருக்கு அந்த மாதிரி? ஒன் ஆர் டூ போயிருக்கேன், அந்த ஏபிஎன் படத்துல அவங்க நடிக்கும் போது ஒன்னு நிறைய பக்தி படங்கள்ல. ஆமா, அப்புறம் கே ரங்கராஜ் படத்துல ஆக்ட் பண்ணாங்களே, அப்போ ஒரு 2 தரம் போயிருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் நேற்று நாளின் போது போயிருக்கேன். நீங்க இது பாடுநீராவை சொல்றீங்கல்ல, நடிச்சுதான் ஆரம்பிச்சது, படங்கள் ரொம்ப அதனால பிரச்சனை இல்ல. இது முடிஞ்ச பிறகு இந்த 20 வருஷமா டிவி ஃபுல்லா டைட்டா இருந்துட்டேன், ரிட்டையர் ஆனதே எனக்கு தெரியல. அந்த டைம் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீனஸ், ஒரு 1.5 வருஷமா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இது எப்படி இந்த 1.5 வருஷம் பீரியட் எப்படி இருக்கு, ரெண்டு பேருமே ப்ராஜெக்ட் பண்ணலன்னு சொன்னீங்க இந்த 1.5 வருஷம். இப்பதான் லைவ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் என்னங்கிறது, போர் அடிக்குது, என்ன பண்ணா வர்க் இருந்தா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். இது வந்து டல்லா இருக்கு, டிவி இவரு ஒரு டிவி பாப்பாரு, அவரு பேசுறதுக்கு நேரமும் கிடையாது. நான் பாட்டுக்கு சீரியல் பாத்துட்டு இருப்பேன், இவர் பாட்டுக்கு மேட்ச் பாத்துட்டு இருப்பாரு, அது ஒரு போரிங் தானே. ஓகே, இது ஒரு பக்கம் மேட்ச் சீரியல் பாக்குறீங்க தாண்டி, மத்தபடி ரெண்டு பேரும் வெளியே போறது எல்லாம் ரொம்ப ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனு ஏதாவது இருந்தால் போவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் மேரேஜ் அது சில இடத்துல அவர் தனியாக போயிடுவார், சில இடத்துல எங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு நான் போயிடுவேன், அவர் சொந்தக்கார கல்யாணத்துக்கு இவர் போயிடுவார், சேர்ந்து போகிறதே கிடையாது. சேர்ந்து போகிறது பட் வீட்டில் வேலைகள் எப்படி ஸ்பிட் பண்ணிப்பீங்க ரெண்டு பேரும் பண்ணுறது வீட்டில் வேலை செய்யுது? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாம் அவங்க தான். அப்படியா, ஆளினால் இவங்க தான், அவங்க தான். வெளியில் போய் கடைகளுக்கு ஏதாவது போகணும் அங்கே போகணும் இங்கே அது கூட இப்போதான் பேங்க் நான் போகாமல் இருக்கிறதுனால தான், இல்லைன்னா கடையில் போய் சாமான் வாங்குறதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆமாம்,
எங்கள் மாமியார் இருந்தாங்க இல்லையா, அப்போ நான் தான் போய் எல்லா சாமான் ப்ரொவிஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் தான் வாங்க, இல்லை ஃபோன் பண்ணால் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சரி, எனக்கு ஃபைனலாக வந்து இப்போ இந்த தலைமுறைக்கு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஒரு சீனியர் கப்பலில் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரே ஒரு விஷயம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லைஃப்பில் தகுந்தாலும் அவனோட ஹாப்பியஸ்ட் மேன் உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த நிமிஷம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. இந்த நிமிஷம் இதை பண்ணிட்டு இருக்கேன்னா ஓகே, அடுத்த நிமிஷம் அதை பண்ணிக்கணும். எதிர்பார்ப்புகள் இல்லாத லைஃப்ல இருக்கிறவங்க தான் ஹெல்ப்பியா இருக்க முடியும். ரொம்ப நன்றி.